டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் எப்படி ஒரு தீர்வை காணலாம் என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2023 நவம்பர் மாதம் தன்னுடைய நிபுணர் குழுவை அழைத்து பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். அவர் இந்த பிரச்சனையை 24 மணி நேரங்களில் தான் பதவிக்கு வந்தவுடன் தீர்த்து வைப்பேன் என்று கூறியிருக்கின்றார். உக்ரைன் பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால் ஒரே வழி தன்னை அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்வு செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்படி என்ன மாய மந்திரமான ஒரு தீர்வை டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜதந்திரிகள் எல்லாம் இருந்தும் எத்தனையோ அதிபர்கள் எல்லாம் முயற்சி எடுத்தும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை அப்படி 24 மணி நேரத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவரா டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இவருடைய திட்டம் எப்படி இருக்கலாம்? வடகொரிய அதிபரை தான் பேச்சுக்கு அழைத்து வடகொரியாவினுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று பேசிய அவர், இன்று வடகொரியா அமெரிக்காவை விட்டு விலகி ரஷ்யாவின் காலடியில் விழுந்து இப்பொழுது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்து அணுகுண்டு தாக்குதலை அமெரிக்கா மீது நடத்தக்கூடிய அளவிற்கு வடகொரியா வளர்ந்து விட்டது என்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ராஜதந்திர வீழ்ச்சியின் அடையாளமாகவே அது இருந்தது. அதுபோலத்தான் ஒரு தீர்வை முன்வைத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்கள் வாஷிங்டன் போஸ்டில் கசிந்திருக்கின்றது. அவருடைய திட்டம்தான் என்ன? முதலாவது, உக்ரைன் 2014 ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட கருங்கடலினுடைய வடக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கு தாரை பார்த்து விட வேண்டும். இரண்டாவது, டொன்பாஸ் பகுதியை ரஷ்யாவிற்கு கொடுத்து விட வேண்டும், பெரும் பகுதியை. இதன் மூலமாக இரு தரப்பும் இந்த யுத்தத்தில் வெற்றி தோல்வி என்ற நிலை இல்லாமல் அழிவுகளை சந்திக்காமல் வெளியேறிவிட வேண்டும், அத்தோடு போரை முடித்துவிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இவருடைய இந்த திட்டமானது மிக ஆபத்தானது என்று சர்வதேச நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதில் கூறியவர்களில் சர்வதேச நிபுணர்கள், ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய முக்கிய செனட்டர்கள் இதில் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒருவர் எமினா அஸ்போர்ட் சிந்தனை பிரிவு ஸ்டிம்சன் சென்டரில் இருந்து கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் பேசுகின்றார். இந்த விவகாரத்தில் ரஷ்யா அத்துமீறி நடந்திருக்கின்றது, சர்வதேச சட்டங்களை மீறி நடந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஒரு காலத்தின் நிலப்பரப்பு என்று அதை ரஷ்யாவிற்கு தாரை பார்த்தால் என்ன நடைபெறும்? உலகத்தில் எல்லா நாடுகளும் அன்று ஒரு காலத்திலே இது என்னுடைய நிலம்தான் என்று அதை கைப்பற்ற முயற்சி எடுக்கும். இதனுடைய விளைவு உலகம் முழுவதிலும் அமைதி குலைந்து போய்விடும். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை தீர்ப்பதல்ல பிரச்சனை, முதல் உலகத்தை தளம்பலற்று அமைதியாக வைத்திருப்பதற்கு ஏற்பவும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை டொனால்ட் ட்ரம்பினுடைய சர்வதேச ஞானமற்ற அறிவு கூறியிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, ட்ரம்பினுடைய நிலைப்பாடு நேரடியாக அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் பாதிக்கும், இந்த இரு பகுதிகளினுடைய பாதுகாப்பிற்கும் அது அச்சுறுத்தலாக அமையும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி செனட்டர் லின்சே கிரகம் கூறுகின்ற பொழுது, ரஷ்யாவிற்கு உக்ரைனின் நிலத்தை பறித்து தாரை பார்ப்பதற்கு சர்வதேச சட்டங்களில் அப்படி ஒரு இடம் கிடையாது, சர்வதேச சட்டங்களுக்கு உள்ளாக அதை செய்யவும் முடியாது, இவருடைய கருத்து தவறானது என்று கூறுகின்றார். இதே போல முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய ஆலோசகர் டம் டொனிலோன் கூறுகின்ற பொழுது, ட்ரம்பினுடைய நிலைப்பாடு நேரடியாக அமெரிக்கா ஐரோப்பாவை பாதிக்கும், இந்த விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு விட்டு கொடுத்தால் அடுத்தது அவர் அமெரிக்கா மீதும் ஐரோப்பா மீதும் கை வைப்பார் என்பதும் இதை தடுக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா பகுதியில் பழைய காலத்தில் சோவியத் யூனியனுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை தன்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருப்பது சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. ஆகவே உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சோவியத்தினுடைய தொடர்பு இருந்ததோ அதெல்லாம் தனக்கே சொந்தம் என்று கூறுகின்ற நிலைக்கு அவரை கொண்டு செல்லும் இந்த முடிவு என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதை தவிர பெரும் பிரச்சனை, ரஷ்யாவிற்கு தாரை பார்த்தால் சீனா தைவானை கைப்பற்றும், அப்பொழுதும் உலகம் தைவானில் இருக்கின்றவர்களை சீனாவுடன் ஒன்றாக இணைந்து வாழுங்கள், நீங்கள் சந்தோஷமாக வாழ அதுதான் வழி என்று சொன்னால் உலகம் முழுவதிலும் இதுதான் நிலையாக மாறி உலகத்தில் யார் வல்ல
வல்லமை பொருந்திய ஒரு நாடோ அந்த நாடே உலகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வரும். இது தவறான ஒரு முடிவு என்று அவர் கூறுகின்றார். நேட்டோ நாடுகளை ரஷ்யா தாக்கினால் எனக்கென்ன என்று டொனால்ட் ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்னர் கேட்டிருந்தார். நேட்டோவில் இருக்கின்ற நாடுகளில் பல நாடுகள் ஒழுங்காக பணம் கட்டவில்லை, இந்த நாடுகளுக்காக நாமேன் போரிட வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். எனவே நேட்டோவையும் அவர் விரும்பவில்லை. உக்ரைனை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவிற்கு லாபமான ஒரு நாடல்ல, அமெரிக்காவுக்கு நஷ்டமான ஒரு நாடாக இருப்பதனால் உக்ரைனில் அவருக்கு நாட்டமே இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே உக்ரைன் மீது அழுத்தத்தை பிரயோகித்து அவர்களை விட்டு கொடுத்து போங்கள் என்று சொல்வதை தவிர அவரிடம் வேறு தீர்வு திட்டங்கள் இல்லை. ஆனால் உக்ரைனிய அதிபர் அப்படி சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார், இது நில பிரச்சனை மட்டுமல்ல, நமது மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், நாட்டை விட்டு ஓடியிருக்கின்றார்கள், நாடு அழிக்கப்பட்டு இருக்கின்றது, பாலியல் பலாத்காரம், வன்முறை, சித்திரவதை, ஏராளம் பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம். இதற்கெல்லாம் ரஷ்யாவிற்கு நிலத்தை கொடுத்து ஐயா சாமி எங்களை எதுவும் செய்யாதே என்று கைகட்டி மன்றாடி நிற்பது அல்ல என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே எந்த தரப்பிலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தீர்வு திட்டம் பொருந்தி வராது என்று கூறப்படுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்படி கூறவில்லை என்று மறுத்திருக்கின்றார். இந்த செய்தியை வெளியிட்ட வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை மற்ற உக்ரைன் ஏற்குமா என்பதல்ல, ரஷ்யாவே ஏற்காது, ஏனென்றால் ரஷ்யா இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற இடத்தை விட கூடுதலாக பிடித்து உக்ரைனில் 20% நிலத்தை விழுங்கிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று பதவிக்கு வர ரஷ்யா எந்த அளவு தூரம் முன்னேறி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே ரஷ்யா டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை கேட்டு விட்டு செல்லாது. டொனால்ட் ட்ரம்பிற்கு நீங்கள் சொன்னால் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று எந்த இடத்திலும் புட்டின் சொன்னதாக இல்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையிலும் 24 மணி நேரம் தீர்வு திட்டம் என்று கூறியவர், அவர் இதை வெற்றி பெற்றால் ஏன் தீர்க்க வேண்டும், தீர்க்க முடியாது என்று சொன்னால் அதன் பின்னர் அவரை பதவி விலகுங்கள் என்று கூற முடியாது. ஆகவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரையில் இப்படி எதையாவது அவிழ்த்து விடுவார்கள், பதவிக்கு வந்தால் அவர்களை திரும்ப பதவியில் இருந்து எடுக்கின்ற ஒரு பழைய முறை இப்பொழுது இல்லாத காரணத்தினால் அவர்கள் பொய்களை சொல்லி அரசியலுக்கு வருவதில் உலகம் முழுவதிலும் ஒரு நியதியாக மாறி ஜனநாயகம் பொய் கூறுவதில்லை என்ற சத்திய பிரமாணம் எடுத்தாலும் பொய்யின் வடிவமாக இருப்பதை தேர்தல் பிரச்சாரங்கள் தெளிவாக காட்டுகின்றது. இதற்கு அமெரிக்காவும் விதிவிலக்கு அல்ல, உலகில் எந்த நாடுமே விதிவிலக்கு அல்ல என்பதுதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. இதற்கு மேலும் ஒரு உதாரணம், டொனால்ட் ட்ரம்ப் கடந்த உயிர்த்த ஞாயிறு காலத்தில் தான் ஜேசுநாதரை போன்றவர் என்று பைபிளுடன் நின்றதும், அதன் பின்னர் இப்பொழுது டொமி டேனியல்ஸ் என்கின்ற மாடல் அழகியுடன் பாலியல் உறவு கொண்டு அந்த பெண்மணிக்கு பணம் வழங்கியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் பின்னர் தான் நெல்சன் மண்டேலாவுக்கு இணையானவன் என்று கூறியிருந்தார். தென்னாப்பிரிக்கா இதை கேட்டு ஆத்திரமடைந்து கிரிமினல் குற்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் குற்றத்திற்கான பணத்தை கட்ட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற அவர் நெல்சன் மண்டேலா என்ற விடுதலைக்காக சிறை சென்ற ஒருவருக்கு இணையாக தன்னை ஒப்பீடு செய்வது அவருக்கு சித்த பிரமை பிடித்து விட்டது என்று கண்டித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சாரங்கள் பல இடங்களில் அபத்தமாக இருக்கின்றது. ஆனால் இத்தகைய அபத்தமாக இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பதும் கடந்த கால வரலாறாக இருப்பதும் கவனிக்கத்தக்கது. உக்ரைனில் நாஜிகளை அழிக்க புறப்பட்ட ரஷ்ய அதிபருக்கு ரஷ்யாவில் தேர்தலில் பிரமாண்டமான வெற்றி கிடைத்திருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மை தோற்பதும் பொய் வெல்வதும் ஜனநாயக தேர்தலாக இருப்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக காட்டுகின்றன. இதற்கு அரசியல் தலைவர்கள் குற்றவாளிகள் அல்ல, மக்களே பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.